இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கர்ச்சீஃபால் எப்படி வித விதமாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கோழி செய்ய போகிறோம். இந்த கோழி எப்படி செய்யணும்னா, இப்படி பண்ணிவிட்டு இப்படி மடிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த நாலு எண்டு இருக்குல்ல, இந்த நாலு எண்டி கரெக்டாக இதுக்கு நாலுக்கு நடுவில் இருந்து எடுக்கணும். எடுத்துட்டு இந்த ரெண்டை இப்படி பிடிச்சிட்டு, அடுத்து இந்த ரெண்டை இப்படி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி விட்டிங்கன்னா கோழி ரெடி. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து நம்ம வந்து பால் இதுக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் பாதி பாதி சுருட்டிக்கணும். சுருட்டிட்டு இப்படி வச்சுருக்கணும். இப்படி வச்சுட்டு இதை மாதிரி இப்படி சுருட்டணும். இப்படி சுருட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை இருக்குல்ல இதை இந்த சைடு நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி போட்டுடணும். இதை இது மேலே இப்படி போட்டுடணும். இப்படி போட்டிங்கன்னா பால் ரெடி. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ வந்து இந்த நாலு இது இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா நம்ம வாழைப்பழம் ரெடி. பாருங்கள், தோலை நாலா சைடும் உரிக்கிறோம். வாழைப்பழம் ரெடி. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னா, பொம்மை. இது எப்படி நம்ம செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிக்கணும், அடுத்து இந்த சைடு இப்படி பண்ணிக்கணும். இது ரெண்டு இப்படி பண்ணுறோமா, பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும்னா இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இதை மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இந்த இடத்துல மாட்டிட்டு தட்டில் ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அழகான பொம்மை ரெடி. டன்.